பொதுவா ஆண்களுக்கு ஏற்படும் ஒசோஸ்போமியா, ஒலிகோஸ்போமியா, வெரிகோசிஸ், லோ டெஸ்டாஸ்டரான் போன்ற பிரச்சனைகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம். வாரிசு என்ற அடையாள அட்டையை கொண்டு அதிமுகவில் பதவி தருவது கிடையாது என்று மதுரையில் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கூறியிருக்கிறார். மதுரையில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், காணொலியில் அறிக்கை விடுவது பெரிய காரியமல்ல, களத்தில் நின்று செயலாற்றுவதுதான் முக்கியம் என்று திமுக தலைவர் ஸ்டாலினை விமர்சித்து பேசினார். எதிரிகளெல்லாம் குட்டையை குழப்பி மீன் பிடிக்கலாம் என்பது போல வடகிழக்கு பருவமழையிலும் மீன் பிடிக்கலாம் என நினைக்கிறார்கள் என அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கூறியிருக்கிறார். வாரிசு என்ற அடையாள அட்டையை கொண்டு அதிமுகவில் பதவி தருவது கிடையாது, அதிகமான இளைஞர்களை சட்டப்பேரவையில் கொண்டது அதிமுக மட்டுமே என்றும், இளைஞர்களுக்கு அட்சய பாத்திரம் போல் அள்ளி அள்ளி வாய்ப்புகளை தருகிற ஒரே இயக்கம் அதிமுக என்றும் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கூறியுள்ளார். இளைஞர்களுக்கு தாயுள்ளத்தோடு அரவணைத்து அவர்களுக்கு உரிய அங்கீகாரம், சட்டமன்ற உறுப்பினராக, அமைச்சராக, வாரிய தலைவர்களாக, மாவட்ட செயலாளர்களாக, வழிகாட்டு உறுப்பினர்களாக போன்ற வாய்ப்புகள் எல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே தான் வாரி வாரி வழங்கப்படுகிறது. இங்கே அவர்களுடைய விசுவாசம், உழைப்பு, திறமை அதன் அடிப்படையாக கொடுக்கப்படுகிறது. வாரிசு என்கிற அடையாள அட்டையை வைத்து எந்த பதவியும் இங்கே வழங்கப்படுவதில்லை. ஆகவேதான் இளைஞர்கள் அணி அணியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அணிவகுத்து வருகிறார்கள். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, எஸ்சிபி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன்டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.